வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் ஏனைய விடயங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் அதிகாரத்துவத்தின் இறுதி இழுப்பில் உள்ள ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷ நாளை மறுதினம் தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகரிடம் கையளிக்க உள்ளமை அதிகாரபூர்வமாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கோட்டாபாயவுக்கும் இடையிலான உரையாடலூடாக இந்த பதவி விலகல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் நாளை மறுதினம் புதன்கிழமை கோட்டாபாய பதவி விலக இருப்பதும் அதன் பின்னர் தற்போதைய பிரதமரான ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால அரசு தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பும் ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்படுகின்றது. இதன் பின்னர் அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்கு முன்னர் அரசு தலைவர் தேர்தலும் பொதுத் தேர்தலும் நடத்தப்படும் என்ற விடயங்களையும் ரணில் விக்ரமசிங்கே தனது கைகளில் வைத்திருக்கக்கூடும். ஆனால் தற்போது இதில் சிக்கல் இருக்கின்றது. ஏனென்றால் போராட்டக்காரர்கள் ரணில் விக்ரமசிங்கவையும் பதவி விலக கோருவதால் இந்த சிக்கல் நிலைமை நீடிக்கின்றது. ஒருவேளை அவரும் பதவி விலகினால் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனா 30 நாட்களுக்கு தற்காலிகமான அரசு தலைவராக பதவியேற்கக்கூடும். ஆனால் இந்த நகர்வுகளின் பின்னரும் தற்போதைய அரசியல் நெருக்கடிகள் மற்றும் குழப்பங்கள் தீருமா என்பது ஒரு கேள்வி. குறிப்பாக இந்த குழப்பங்கள் நீடிக்கலாம் எனத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை அரசியல்வாதிகள் நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு நீண்டகால தீர்வுகளை துரிதமாக கண்டுபிடிக்க வேண்டுமென நேற்று கோரியிருக்கிற அமெரிக்க இராஜாங்க செயலாளர் என்றால் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர்தான் இலங்கையின் கொந்தளிப்புக்கு குறிப்பாக உணவு தட்டுப்பாடுக்கும் ஏதோ ஒரு வகையில் வழிவகுத்ததாக கால நேரம் பார்த்து ரஷ்யா மீதும் இலங்கை நிலவரங்களையும் தொடர்புபடுத்தி ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கோட்டாபாயவும் ரணிலும் பதவி விலகும் வரை அரசு தலைவர் மாளிகை, அலரி மாளிகை மற்றும் அரசு தலைவர் செயலகம் ஆகியவற்றை விட்டு கொடுக்க போவது நிலையினவும் அவை யாவுமே தமது பொறுப்பில்தான் இருக்கும் என்பதை ஜேவிபியின் மார்ஷல் அணி உள்ளடங்கிய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அணி, இளையோர் செயற்பாட்டு குழு உட்பட்ட போராட்ட தரப்பு உறுதியாக தெரிவிக்கின்றது. தொடர்ந்தும் இந்த இடங்கள் கண்காட்சி கூடங்களாக மாற்றப்பட்டுள்ளன. மக்கள் அலையலையாக சென்று அவற்றை பார்வையிட்டு வருகின்றனர். அங்கேயே உணவுகளை எல்லாம் சமைத்து உண்கின்றார்கள். ஒரு பிக்னிக் போல அலரி மாளிகையின் தோட்டமும் அரசு தலைவர் மாளிகையின் தோட்டமும் நேற்றும் காட்சியளித்தது. நேற்று மாலை வரை ஸ்ரீலங்காவின் அரசியல் கட்சிகளுக்கிடையே நடத்தப்பட்ட வாத பிரதிவாதங்களைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்தில் 115 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்க உறுதியளித்துள்ளதாக தெரிகின்றது. அதாவது ரணில் அரசு தலைவர் ஆனால் அவர் யாரை பிரதமராக நியமிப்பார் என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை. ஒருவேளை இந்த பொறுப்பை அவர் நாடாளுமன்றத்திடமே முழுமையாக விடக்கூடும். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் நேற்று கட்சிகளுடன் உரையாடி இருக்கின்றார். எனினும் அவருக்கு இன்னமும் நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மையை வழங்கக்கூடிய அளவுக்கு ஆதரவு கிட்டவில்லை. எதிரணியினர் அவருக்கு பின்னால் நின்றாலும் தற்போதைய நாடாளுமன்றத்தில் ராஜபக்ஷ அணி உறுப்பினர்கள்தான் அதிகமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதால் ரணில் பதவி விலகக்கூடாதெனவும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிகின்றது. இதற்கிடையே அமைச்சர்கள் பதவி விலகல் கடிதங்களை சமர்ப்பித்த போதிலும் அந்த பதவி விலகல் கடிதங்களை இதுவரை கோட்டாபாய ராஜபக்ஷ ஏற்றுக்கொள்ளாததால் பதவி விலகிய ஹரின் ஃபெர்னாண்டோ, மனிஷ நாணயக்காரா, தம்மிக்க பெரேரா மற்றும் பந்துல குணவர்தனா ஆகிய அமைச்சர்கள் தொழில்நுட்ப ரீதியாக தற்போது வரை தொடர்ந்தும் பதவியில்தான் இருக்கின்றனர். இன்று காலை நடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்றதாக தெரிகின்றது. இந்த கூட்டத்தில் புதிய இடைக்கால அரசாங்கம் ஒன்று அமைந்த பின்னர் தான் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுவது என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது புதிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்த பின்னர் தானும் பதவி விலகுவேன் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த நிலையில் தற்போது அந்த நிலைப்பாட்டை தான் முழு அமைச்சரவையும் வெளிப்படுத்துகின்றது. முன்னதாக தனது வீடும் அதிலிருந்த 3 தலைமுறை சேமிப்பான 10,000-க்கும் மேற்பட்ட நூல்கள் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் குறித்து ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீ கோத்தாவில் கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார். தனது வீடு போனாலும் பரவாயில்லை, ஆனால் பெருமதியான நூல்கள் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டதான கவலை அவரிடம் இருந்தது. இந்த நூல்கள் குறித்த வீட்டின் 3 அறைகளில் களஞ்சியப்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் சனி இரவு தீக்கிரையாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கருப்பு ஜூலாய் கலவரங்கள் 1983 இடம்பெற்ற போது இதே மாதத்தில் தமிழர்களின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. அவர்களின் பெருமதியான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டன. தமிழர்களின் கலைக்களஞ்சியமான யாழ் பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டமை எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். இதற்கிடையே கோட்டாபாய ராஜபக்ஷ எங்கிருக்கின்றார், மஹிந்த எங்கிருக்கின்றார் என்ற மர்மமான வினாக்களுக்கு தற்போது அதிகாரபூர்வமற்ற வகையில் விடைகள் கிட்டியுள்ளன. கோட்டாபாய ராஜபக்ஷ இலங்கை கடற்பரப்பை தாண்டாத வகையில் தனது தற்காலிக
கட்டளை பணியகத்துடன், அதாவது கொமாண்டிங் போஸ்டுடன் ஸ்ரீலங்கா கடற்படையின் கஜபாகு கப்பலில் தங்கியிருப்பதாக தெரிகின்றது. அங்கிருந்துதான் அவர் சபாநாயகர் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த கப்பல் கஜபாகு என்ற பெயரில் தற்போது இருந்தாலும் இந்த கப்பல் 2018 வரை அமெரிக்க கடலோர காவல் படையில் ஷெர்மன் என்ற பெயரில் இருந்த ஒரு கோஸ்ட் கட்டர் ரக கலமாகும். 1960களில் அமெரிக்க கடலோர காவல் படைக்காக நிர்மாணிக்கப்பட்ட 12 கட்டர்களில் ஷெர்மன் 6வது கலம். இது ஸ்ரீலங்காவுக்கு 2018 வழங்கப்பட்ட பின்னர் புதிய வர்ணப்பூச்சு பூசப்பட்டு கஜபாகு என பெயரிடப்பட்டு ஸ்ரீலங்கா கடற்படையில் இணைக்கப்பட்டது. உலங்கு வானூர்தி தரையிறங்கும் வசதியை கொண்ட இந்த கப்பலில் குறுந்தூர ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு மற்றும் விமான எதிர்ப்பு பாதுகாப்பை கொண்ட Mach 92 ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கின்றது. இந்த கலம் 45 வரை கரைக்கு திரும்பாமல் கடலில் நிற்கக்கூடியது. 22 அதிகாரிகள் மற்றும் 133 பணியாளர்கள் இதில் பணியாற்ற முடியும். தற்போது இதில் தான் கோட்டாபாய ராஜபக்சே இருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த சனியன்று, அதாவது July 9 கொழும்பில் முற்றுகை தொடங்கிய பின்னர் கொழும்பு துறைமுகத்திலிருந்து இந்த கஜபாகு கலமும் அதற்கு உதவியாக ஸ்ரீலங்கா கடற்படையின் சிண்ட்ருலா கலமும் புறப்பட்டிருந்தது. அந்த கலத்தில் அவசரமாக பயணப் பொதிகளை சிலர் ஏற்றும் காட்சிகள் எல்லாம் வெளியாகியிருந்தன. ஆனால் அப்போது கொழும்பு துறைமுகத்தில் கோட்டாபாய ராஜபக்சே ஏறினாரா, இல்லை கப்பல் கடலுக்கு சென்ற பின்னர் உலங்கு வானூர்தியில் சென்று அதில் தரை இறங்கினாரா என்பது தெரியவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை அது தனது பாவனையிலிருந்த கடற்படை கப்பல்களை அன்பளிப்பாக ஏனைய நாடுகளுக்கு வழங்கிக் கொண்டாலும் அதன் மீது ஒரு பார்வையை கொண்டிருக்கும் என்பதால் தற்போது கோட்டாபாய ராஜபக்சே இந்த கப்பலில் உள்ளமை தொழில்நுட்ப ரீதியாக அமெரிக்காவுக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விடயம் என்பது இங்கு புரிதலுக்குரிய விடயம். இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்சே மீண்டும் திருமலை கடற்தளத்தில் தங்கியிருப்பதாகத்தான் தெரிகின்றது. இதற்கிடையே இலங்கை நெருக்கடி நிலவரங்களில் மீண்டும் குட்டியை குழப்பமுனையும் பாரதிய ஜனதா கட்சியின் சுப்பிரமணியன் சாமி இலங்கைக்கு இந்தியா இராணுவ உதவி வழங்க வேண்டும் என குறிப்பிடுகின்றார். 100,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த மக்கள் புரட்சியை செய்த நிலையில் அவரது கருத்தின்படி ஒரு கும்பல் ராஜபக்சக்களை வீட்டுக்கு அனுப்ப முயல்வதால் இந்தியா இராணுவ உதவி மூலம் இந்த நகர்வை தடுக்க வேண்டும் என கோருகின்றார். இதற்கிடையே சுப்பிரமணியன் சாமி இந்த கோரிக்கையை விடுத்த நிலை, வதந்திகள் ஏற்கனவே இந்திய இராணுவம் இலங்கைக்கு செல்வதாக பரவியிருந்த நிலையில் ஸ்ரீலங்காவுக்கான இந்திய தூதரகம் அதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது. இதற்கிடையே இலங்கை நிலவரங்கள் குறித்து July 9 புரட்சிக்கு பின்னர் முதன்முறையாக கருத்து வெளியிட்ட இந்தியா இலங்கை மக்களுடன் நிற்பதான ஒரு தந்திரோபாயமான கருத்தாடலை வெளியிட்டிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையர்கள் தமது சொந்த பிரச்சனைகளில் இழுபறிப்பட்டுக் கொள்வதால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கின்றார். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை சுருக்கமாக நோக்கினால், அதிமுகவில் மீண்டும் ஒரு முறை அடிதடிகளுடன் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்ததைப் போலவே கட்சி தலைமை பொறுப்பை பொதுச்செயலாளர் பதவியூடாக உருவாக்குவது என்ற முடிவு எடுக்கப்பட்டது. தற்போது தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமி அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கிடையே இந்த கூட்டம் இடம்பெறும் முன்னர் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் மோதல் பட்டு கொண்டார்கள். இந்த மோதல்களால் அவ்வை சண்முகம் வீதி போர்க்களமாக காட்சியளித்தது. ஒரு கட்டத்தில் தலைமை பணியகத்தின் பூட்டும் உடைக்கப்பட்டது. வன்முறையில் ஈடுபட்டோரை கலைப்பதற்கு தமிழக காவல்துறையினர் தடியடி பிரயோகத்தை நடத்தியிருந்தனர். அடுத்து உலக நிலவரங்களை சுருக்கமாக, குறிப்பாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கினால், பிரதமர் போரிஸ் ஜான்சன் கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து விலகியதை அடுத்து அதற்குரிய தலைமை போட்டி தீவிரமடைந்துள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனாக், வெளியுறவு அமைச்சர் லீ ஸ்ட்ரஸ் உட்பட 11 பேர் தற்போது தலைமைத்துவ போட்டியில் உள்ளனர். அடுத்ததாக, இந்த கொதிநிலைக்கு மத்தியில் ஐரோப்பாவில் இந்த வாரம் மேற்கு ஐரோப்பாவில் கடுமையான வெம்மை அலை தாக்கும் என்பதால் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவில் வெப்ப அலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. 30 மேலாக 45 வரை செல்சியஸுக்கு வெப்பநிலை உயர்வு என எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.